இது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்தி. கிண்ணியா பிரதேசத்தில் அதிபர் ஆசிரியர்களின் பணிப்பகிஸ்கரிப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது. கிண்ணியா வலய கல்வி அலுவலக பிரிவிற்குட்பட்ட பெரும்பாலான அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய பணிப்பகிஸ்கரிப்பு போராட்டத்தை கைவிட்டு இன்று பணிக்கு திரும்பியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தேசிய ரீதியாக தொழிற்சங்கங்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்று பணிக்கு திரும்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். இதேவேளை அரசாங்கம் இன்று சகல அதிபர் ஆசிரியர்களும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையிலே கினியாவில் பெரும்பாலான அதிபர்களும் ஆசிரியர்களும் பணிக்கு திரும்பியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கிண்ணியா வலயக்கல்வி அலுவலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 31 பாடசாலைகள் 200-க்கும் குறைவான மாணவர்களை கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இதில் 25 அதிபர்கள் பணிக்கு திரும்பிய அதேவேளை 270 ஆசிரியர்களில் 120 ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியிருந்தனர் என வலயக்கல்வி பணிப்பாளர் ஏ. நசூகர்கான் தெரிவித்தார். 2741 மாணவர்களில் 878 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்ததாகவும் 27 பாடசாலைகளில் வகுப்புகள் நடைபெற்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் எமது விசேட செய்திகள் முடிவடைகின்றது. தொடர்ந்தும் தகவல்களை அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.